கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பாவ புண்ணியம் பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பாவம் பற்றி மட்டுமே சில மார்க்கங்கள் ரொம்ப விலாவாரியா பேசுது. பாவ மன்னிப்புங்கிற ஒரு ஜோக்கர் கார்டு கூட கூடுதலாக வீசி மக்கள் கவனத்தெல்லாம் அப்படியே திசை திருப்புறாங்க. சரி, ஒன்று மட்டும் நாம் நல்லா புரிஞ்சுக்குவோம். நமது பாவ செயலெல்லாம் கடவுள் மன்னிச்சிட்டாருன்னா நமது புண்ணிய செயலெல்லாம் யார் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அந்த மார்க்கத்தில் விளக்கமே இல்லை. பிறவிகளை மறுக்கும் அந்த மார்க்கம் நல்வினைகளால் கிடைக்கும் புண்ணிய சமாச்சாரங்களை யார் எடுத்துக்கொள்வார்கள் என்னும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவங்களால ஏதாவது நல்ல காரியம் செய்தா அதனால் நன்மை இல்லைன்னா எதுக்கு அதை மக்கள் வீணாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையே போர் அடிக்கிற மாதிரி வாழணும்? புண்ணியத்தால் ஒரு பயனும் இல்லை என்றாகிவிட்ட போது தினம் தினம் வேடிக்கையாக ஏதோ ஒரு மாடலில் குஷியாக மனிதன் பாவம் செஞ்சுட்டே போயிட்டே இருக்கலாம்ல. நல்வினை தீவினை அது தொடர்பான பாவம் புண்ணியம் என சைவ சித்தாந்தம்தான் விலாவாரியாக அதை பற்றி பேசியிருக்கு. நமக்கு அத்தாரிட்டியான வள்ளுவர் கூட குறளில் சொல்லியிருக்காரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நல்வினை தீவினை இரண்டுமே பிறவி எனும் இருளில் தள்ளும். நல்வினை நல்ல பிறவியையும் தீவினை இழி பிறவியையும் தந்து வருத்தும். முன்பு செய்த நல்வினை தீவினை இவற்றால் பெரும் இன்ப துன்பத்தினை சமமாக பாவித்து அறத்தின் ஊடேயான வாழ்வில் இறை உணர்வு இயைந்து வாழ்ந்திடின் பிறவி அறுபடும் என தெளிவாக சைவ சித்தாந்தம் சொல்லுது. நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் திரு அருட்பயன் 51. பொருள் என்னன்னா, சிவமே எந்த வடிவத்திலோ திருமேனி கொண்டு வருவார். எப்படின்னா புண்ணிய பாவம் ரெண்டும் சமமாக இருக்கும் நிலையில் சிவ புண்ணியம் வந்து பொருந்தி இறை சக்தி கொண்டு ஆச்சாரிய மூர்த்தமாக திருமேனி கொண்டு எழுந்தருளி வருவார். நாம் கீழ்கண்ட மூன்று சமாச்சாரத்தை மிக கவனமாக பார்ப்போம். புண்ணியத்தால் உயிர்க்கு லாபம் உண்டு பறிக்க முடியாது, இது முதலாவது. ரெண்டாவது, பாவத்தால் தண்டனை உண்டு தடுக்க முடியாது. மூன்றாவது, பாவ புண்ணியம் இல்லாத நேர் சிந்தனை வாழ்வு சிவத்தின் கருணைக்கு வழிகாட்டும். இந்த மூன்றில் ஒன்றை தேர்வு செய்வது நாம் தான். நாம் சிவ புண்ணியத்தை தேடி இறை சக்தியை அடைவோம். நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.